ஹாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பல நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போய்கிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து போய்கிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து வந்து குக் வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நல்லா வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ பல சீசனில் வந்து கடந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் 2-3 வாரத்தில் வந்து முடிவு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ பரிசு தொகை கொடுக்க போகிறாங்க, அதான் முதல் வின்னர் 2வது 3வது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பரிசு தொகை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வந்து விவரம் வந்து வெளியாயிருக்கு. அது ஃபஸ்ட்டு இடத்த வந்து பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்களா. 2வது இடத்த பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்களா. இந்த பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது கிடைக்காது. எல்லாருமே இது போட்டி போட்டு வந்து பார்த்திங்கன்னா மயும் கோபி தான் வந்து ஃபஸ்ட்டு பரிசை வந்து வென்றிருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கப்புறம் உறுதியான ஒரு தகவல் வந்து வெளியாகலை. இருந்தாலும் சரி, முதல் பரிசு 10 லட்சத்தை வாங்க போகிற அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு எல்லாருமே இந்த ஆவலாக வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க. அது இந்த நிகழ்ச்சி ஏன் அப்படி வந்து ரொம்ப வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சமையல்னால் சமையல் நிகழ்ச்சி மட்டும்தான் காட்டுவாங்க. இதில் நிறைய கோமாளிகளை கலந்து விட்டுருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், ஒரே சிரிப்பாகவும் இருக்கும். நகைச்சுவையும் கலந்து நகைச்சுவையும் சமையலும் சேர்ந்து கலந்து வந்து ஒரு புதுவித நிகழ்ச்சியாக வந்து போட்டிருக்காங்க. இப்போ நிறைய நிகழ்ச்சியில் வந்து விஜய் டிவியில் ஆரம்பித்தாங்க, ஆனால் அந்த ஷோக்கெல்லாம் வந்து காணாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வெற்றி பெற்ற ஷோக்கள் மட்டும்தான் தொடர்ந்து ஒளிபரப்பாங்க. மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியிலேருந்து எடுத்துருவாங்க. அதேமாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஓஹோன்னு வந்து மக்கள்கிட்ட வந்து பிக்பாஸ்க்கு அடுத்ததாக விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஓஹோன்னு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜி தமிழில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோமாளின்னு இதுக்கு இதே மாதிரி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வின்னர் யார் அப்படின்னு எல்லாருமே இந்த ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ முடிச்சால் மறக்காமல் சேர்ந்து சொல்லுங்கள்.